இப்போ அடுத்தபடியாக செய்தொழிலில் வெற்றி என்றால் தொழில் என்றால் என்ன? நாம் முதலீடு செய்து ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக இருந்தால்தான் அது தொழிலா? அங்கே நாம் எந்த பணியும் புரியக்கூடாதா? அப்படி தொழில் செய்து அந்த உயர்ந்த நிலையில் இருப்பதுதான் வெற்றி என்றால், அப்படியானால் வேறு தொழிலில் இருப்பவர்கள் வெற்றி பெறவில்லையா? ஒரு ஆசிரியராக இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில், ஒரு நல்ல ஆசிரியரும் வெற்றி பெற்றவர்தான். ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு ஒரு டிரைவர் இருந்தார்னா நல்லா அவர் காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் இல்லாமல் நம்பிக்கையோடு உங்களை வீடு கொண்டு வந்து சேர்த்து விட்டால் அந்த தொழிலில் டிரைவர் வெற்றி பெற்றவர். அதே மாதிரி உங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூன், கடைநிலை ஊழியர் என்று சொல்லக்கூடியவர் கூட தன்னுடைய தொழிலை சரியாக செய்துவிட்டால் அதுவும் வெற்றி தான். பாரதியார் அன்னைக்கே சொன்னார், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்று. சந்திர மண்டலம் செல்வதை கூட அவர் இயல் என்று சொல்லி அதையும் கண்டு தெளிவோம், ஆனால் அதே சமயத்தில் சந்தி தெருவை பெருக்குகின்ற சாத்திரத்தை கற்றுக்கொள்வோம் என்றார். எவ்வளவு உயரத்திற்கு செல்ல வேண்டியது, எவ்வளவு சிறப்பான ஒரு காரியம் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த வெளிநாட்டுக்காரர்கள் போட்டு கொடுத்த வெற்றி தோல்வி கணக்கை இன்றோடு மறந்து விடுங்கள். நாம் எதற்கும் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியமில்லை, கல்வித்துறை உள்பட. நான் ஒரு சுவிட்சர்லாண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். முதல் முதலாக அவர்களோடு ஒப்பந்தம் செய்து அந்த ஊருக்கு சென்றபோது மிகவும் பிரமிப்பாகத்தான் இருந்தது. சுத்தமான ஊர், சுகாதாரமான வாழ்க்கை, உயர்ந்த கட்டிடங்கள், அகன்ற ரோடுகள், ரெட் லைட் எரிஞ்சால் நைட்டு 12 மணி ஆனால் கூட காரை நிறுத்திட்டு தான் போகிறாங்க. அந்தளவு சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள், வேலைக்கும் எல்லாம் சரியாக வருவாங்க, எந்த வேலையையும் சரியாக செய்வார்கள், அதிகமாக பேச மாட்டார்கள். இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த சிறப்புகளை எல்லாம் பார்த்து காலந்தாழ்த்து வரவே மாட்டார்கள். 5 மணி என்றால் 5 மணிக்கு எல்லாமே நடக்கும், நம்பி போகலாம். இவர்களை பார்த்து பிரமித்து போய், ஆகா, இப்படிப்பட்ட ஒரு தொழில் அமைப்பினோடு நாமும் தொடர்பு வைத்திருக்கிறோம், நமது நாட்டிலும் இப்படிப்பட்டவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று ஆசை வருகிறது. அதில் தவறில்லை, அது கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவர்களோடு அதிகமாக பழக பழக, அவர்களோடு மிகவும் நெருக்கமாக பழக, அந்த நிறுவனத்தின் உள்ளே சென்று பார்க்கும்போது தான் தெரிகிறது, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில் வல்லுநர்களை கொண்ட நாடு இந்திய நாடுதான், வேறு எந்த நாடும் கிடையாது. அவர்கள் ஏன் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், அங்கே வாய்ப்புகள் அழகாக அமைந்திருக்கின்றன, அவர்களுடைய வாழ்க்கை முறையை அதற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டார்கள், சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது, அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களை விட அதிக திறமை இருந்தும் நாம் ஏன் தோற்று கொண்டிருக்கிறோம் என்றால், நம்மிடம் சில கட்டுப்பாடுகளும் ஒழுக்கங்களும் இல்லை, அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, நம்மிடம் இருக்கக்கூடிய சில அற்புதமான கலாச்சார பண்புகளை இழந்து விட்டதனால் இந்த ஒழுக்கங்கள் நமக்கு வந்து சேரவில்லை. இதற்கு காரணம், அமெரிக்கர்கள் என்று கல்வி முறையில் நம்மை அடிமை கொண்டார்களோ, அதே மாதிரி தொழில் முறையிலும் நம்மை அடிமை கொள்ள ஆசைப்படுகிறார்கள். நீங்கள் நினைப்பது மாதிரி எல்லா தொழிலும் தெரிந்தவர்கள் அல்ல, வாழ்க்கை அமைப்பு அப்படி இருந்தது. இந்த நாட்டில் துரதிருஷ்டவசமாக உலகமயமாக்கலுக்கு பின்னால் வந்த அரசாங்கங்கள் எந்த அளவு தொழில் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்தார்களோ, அதே அளவுக்கு தொழிலுக்கு என்ன என்ன இடைஞ்சல்களை செய்ய வேண்டுமோ அதை விருப்பமின்றி செய்திருக்கிறார்கள். விருப்பப்பட்டு செய்ததாக சொல்ல முடியாது. இப்போ கூட பேப்பரில் பார்ப்போம், வால்மார்ட் இந்தியாவுக்கு வரணும், எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், இது நமக்கு தேவையா என்கிற கேள்வி இரண்டாம் பட்சம், யார் அதை பற்றி பேசுறதில்லை. வால்மார்ட் வரணுமா வேண்டாமா? சில்லறை வணிகர்கள் சொல்லுகிறார்கள், இது வந்தால் சில்லறை வணிகம் முடங்கிவிடும், அதனால் வரக்கூடாது. அரசாங்கத்தை கேட்ட என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி தாங்க, முதல் முதலாக ட்ரெயின் வந்தப்போ, ஸ்டீம் என்ஜின் வந்தப்போ, பஸ் வந்தப்போ, கம்ப்யூட்டர்ஸ் வந்தப்போ எல்லாருமே வந்து போராடினாங்க, அதெல்லாம் வந்திருக்குது.
ஆனால் அதனால் இன்றைக்கி என்ன நஷ்டம் ஆயிடுச்சு, அதெல்லாம் இல்லாமல் எதுவுமே முடியாது என்றால், ஒரு பஸ் வந்ததென்றால், ஒரு ட்ரெயின் வந்ததென்றால், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்ததென்றால், தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை வைத்து நாம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம், அவர்களிடம் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வணிகம் என்பது, வெள்ளையர்கள் நம்மளை எப்படி வணிகம் செய்வதற்காக வந்து நாட்டை பிடித்தார்களோ, அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து இங்கு வியாபாரம் சொல்லி கொடுக்க வருவது என்று நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஒரு கத்திரிக்காய் வாங்குவதும், அரிசி வாங்குவதும், புடவை வாங்குவதும், சட்டை வாங்குவதும் வெள்ளைக்காரன் சொல்லியா நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்? நமது விவசாயிகளுக்கு அவர்கள் வந்தால் என்ன, உடனே தேனும் பாலும் ஓடிப்போய் விடுமா, இந்த அரசாங்கம் மாறிவிடுமா? எஃப்டிஐ வருவதை விட இன்று இருக்கக்கூடிய சட்டசபையை ஒத்து மொத்தமாக தூக்கி வங்காளக்கடலில் வீசிவிட்டு ஆட்சிக்கு அவர்களை அழைத்து வந்தால் அது ஒரு வேளை நன்றாகும்.